அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறது ஒரு உபயோகமான கிச்சன் டிப்ஸ் பற்றி தாங்க. பொதுவாகவே கிச்சனில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு எந்த காய்கறி இருக்கோ இல்லையோ பேசிக்காக வெங்காயமும் தக்காளியும் ஸ்டாக் வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு காய் இருக்குன்னா அது உருளைக்கிழங்காக தாங்க இருக்கும். ஏன்னா அது சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு அதிகம் வாங்கி வச்சுருப்போம். அப்படி ரொம்ப நாளாக ஸ்டாக் வச்ச உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நாளடைவில் அதிலிருந்து முளைவிட ஆரம்பிச்சிருக்கும். நம்ம சாதாரணமாக அதை கிள்ளி போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அப்படி முளைவிட்ட உருளைக்கிழங்குலையும் பச்சையாக இருக்கிற உருளைக்கிழங்குலையும் அதிக நச்சுத்தன்மை இருக்கணும். அதை சமைச்சு சாப்பிட்ற நமக்கு பல கெடுதல் ஏற்படணும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடவே கூடாதுன்னு மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முளைவிட்ட மற்றும் பச்சையாக இருக்கிற உருளைக்கிழங்கை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கில் நேச்சுரலாகவே சோலனின் சாக்கோனின்னு ரெண்டு நச்சு பொருள் இருக்குது. இந்த ரெண்டு நச்சு பொருளும் சேர்ந்தது தான் கிளைகோ ஆல்கலாய்டு. இது ஒரு ரசாயன கலவை. இந்த கிளைகோ ஆல்கலாய்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே தக்காளி கத்திரிக்காயின்னு பல தாவரத்தில் இருக்குது. இருந்தாலும் அதை கொஞ்சமாக சாப்பிடும்போது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதோடு இந்த கிளைகோ ஆல்கலாய்டு அளவு கொஞ்சமாக இருக்கும்போது சில நன்மைகளை கொடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது நச்சுத்தன்மையுள்ளதாக மாறி வயிற்று பிரச்சனை இதயம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துது. எந்த மாதிரினா இரத்த அழுத்தம் வேகமான நாடி துடிப்பு காய்ச்சல் தலைவலி குழப்பம் சில நேரங்களில் மரணத்தை கூட ஏற்படுத்தும்னு எச்சரிச்சிருக்காங்க. கூடவே கர்ப்பிணி பெண்கள் இந்த முளைவிட்ட மற்றும் பச்சையாக இருக்கிற உருளைக்கிழங்கை சாப்பிடும்போது அவங்களோட குழந்தைக்கு பிறவி குறைபாட்டை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கிறாங்க. இவ்வளவு கெடுதல்கள் கொடுக்குற இந்த கிளைகோ ஆல்கலாய்டு எங்கே அதிகமாக இருக்குன்னா உருளைக்கிழங்கோட இலைகள் பூக்கள் பச்சையான உருளை சேதமடைந்த உருளை முளைவிட்ட உருளைக்கிழங்குகளில் அதிகமாக காணப்படுது. இந்த பச்சையாக இருக்கிற உருளைக்கிழங்கு எப்படி ஏற்படுதுன்னா நல்லா இருக்கிற உருளைக்கிழங்குலையும் சூரிய ஒளி படும்போது அது பச்சையாக மாறிடுது. அதனால் நீங்கள் எப்போ உருளைக்கிழங்கு வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க. தேவைக்கு அதிகமாகவும் வாங்க வேண்டாம். கூடவே வெங்காயத்தோடு உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா அப்படி வைக்கும்போது உருளைக்கிழங்கு சீக்கிரம் முளைவிட ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட அடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தி டிப்ஸ் பற்றி பார்ப்போம்.